நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். Q2 ரிசல்ட், ஒவ்வொரு கம்பெனியும் நிறைய ரிசல்ட்டை பத்தி வரிசையா டெய்லி கொஞ்சம் கம்பெனிஸ் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மேக்சிமம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான இரண்டு கம்பெனிகள், அதுலயும் பவர் கிரிட் அண்ட் IRCTC ரெண்டுமே டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிவிடெண்ட் மட்டும் இல்ல, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த இரண்டு பங்குகளுமே கவர்மெண்ட் செக்டரை சேர்ந்த பங்குகள் தான். அதுல இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ், அதுல டெஃபினட்டா எல்லாருக்கும் டவுட்டே இருக்காது. இவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கு, இந்த இரண்டு பங்குகளையும் இப்போ வாங்கலாமா, இல்ல ரிசல்ட்டுக்கு பின்னாடி இந்த பங்குகள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்குமா இல்ல இறங்குமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்ல எந்த பங்குகளோ வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ் கொடுக்கறதுல நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் போயிடல, நீங்க இன்வெஸ்ட் பண்ற ட்ரை பண்ணலாம், பினான்சியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, IRCTCயோட Q2 ரிசல்ட் வந்திருக்கு. இல்லை நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 30% மேலே அதிகமாக இருக்கிறதாகவும், அது 294 கோடி அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 23% வரைக்கும் அதிகமாகிருக்கு. இதில் வந்து அவங்க முக்கியமாக சொல்ல வர்றது 2.50 ரூபா வரைக்கும் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ IRCTCயில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ். டிவிடெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, நெட் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ IRCTC மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். என்ன வரைக்கும் வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நியூவாக பை பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக இந்தியாவில் ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டா IRCTC தான். இதில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவில் வந்து போனஸ் ஸ்பிரிட்டுக்காகலாம் வந்து பயங்கரமாக இந்த ஸ்டாக்கை பூம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இதை பூம் பண்ண நேரத்தில் FIA செல் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் ஏறவே இல்லை, இது மேலே இருந்த மரியாதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு, அதுதான் முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே தான் இருக்குது. இதோட வந்து FIA செல் பண்ணிட்டு போனால் மட்டும் அதோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி போயிடுமா, இல்லை அதனோட மோனோபோலி வந்து மாறி போயிடுமா, அப்படி கிடையாது. என்னதான் இருந்தாலும் IRCTCக்குன்னு இருக்கக்கூடிய அதே பர்ஃபார்மன்ஸு, அதே லாபம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது எந்த காலத்துலேயும் குறைய போகிறதில்ல, இன்க்ரீஸ் ஆகவே ஒழிஞ்சு அது குறையாது, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதில் வந்து நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிகப்படுத்திகிட்டே தான் போகும். IRCTCயை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு நல்ல லோ ப்ரைஸில் வாங்கி ஹோல்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் லாபம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரயில்வே துறையை சார்ந்த அத்தனை விஷயங்களும், ஒரு வாட்டர் கேன்லேருந்து நீங்கள் வாங்குகிற டிக்கெட்லேருந்து IRCTCயை தவிர்த்துட்டு நீங்கள் ரயிலில் பயணமே பண்ண முடியாது அப்படிங்கிறதான் இந்த ஸ்டாக்கோட முக்கியமான மூலக்கூறு, அதான் நான் சொல்ல வர்றது. இல்லை கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி 2024 செப்டம்பர் குவார்டர், இந்த நவம்பர் 7 வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா 30.36% வரைக்கும் இவங்களோட குவார்டர் வந்து சேம் குவார்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது முன்னாடி எவ்வளோ இருந்ததோ அதை விட அதிகமான ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஃபினான்ஷியல் குவார்டரில் 226 கோடியாக தான் இருந்திருக்கு. இது வந்து 30% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க அதை தான் சொல்கிறாங்க. 30.36% வரைக்கும் நெட் ப்ராஃபிட் உயர்ந்ததுக்கான கன்சிடரேஷன் சொல்கிறாங்க. இதில் வந்து அவங்களுக்கு இதனால் என்ன ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ 995 கோடியும், இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இயர் ஆன் குவார்டருக்கு பார்த்தீங்கன்னா 85 கோடியாகவும் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உயர்ந்துக்கிட்டு தான் போகும், குறையிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஏன்னா அவங்க இவங்களோட வேலை வந்து ரயில்வேயில் இருக்க ஆப்ரேஷன்ஸ் வேலை கிடையாது, இவங்க பணத்தை மட்டும் வாங்கி உள்ளே போடுற வேலை அவ்வளோதான். நிறைய ஆப்ரேஷன்ஸ் உள்ள நிறைக்கிற லாப நட்டங்களை பற்றி இவங்களுக்கு கவலை கிடையாது. நீங்கள் ட்ராவல் பண்ணால் அந்த காசு இவங்களை வந்து சேரும், இவங்க நீங்கள் வாட்டர் கேன் வாங்கினா அந்த காசு இவங்களை வந்து சேரும், நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த கான்ட்ராக்டுக்கான காசு இவங்களுக்கு வந்து சேரும், ரயில்வே துறை சார்ந்த ரயில்வே ஸ்டேஷனில். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஸ்டாக்கோட டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அண்டு எபிடேட்டா முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 366.5 கோடி ஆகும். இது வந்து 20.2% அதிகம் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டாக்கோட கரண்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 681 ரூபாய். இதோட மார்க்கெட் கேபிட்டல் 54488 கோடி, இதோட மார்க்கெட் கேபிட்டல். இதோட புக் வேல்யூ 30 ரூபாய். இல்லை இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 12.41 ரூபாய். இது ஒரு இயர் ஆன் இயருக்கு கிட்டத்தட்ட 20.9% வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ இதோட லோ ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 557 ரூபா,
கை வந்து 774 ரூபா. அந்த 774 ரூபாய்க்காக தான் இது போராடிட்டு இருக்கு. ஸோ உண்மையே சொல்கிறேன், நீங்கள் இந்த ஸ்டாக்கை 642 ரூபாவில் டெஃபால்ட்டாக பை பண்ணியிருக்கலாம். இல்லை நான் வாங்கலை இப்போ வாங்கட்டுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாங்கினா நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த பங்கு நீங்கள் வாங்கலாம். என்ன ரீசன், இந்த ஸ்டாக் மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி ஒரு 717 ரூபா 715 ரூபா வரைக்கும் வந்துட்டு திருப்பி கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஸ்டேபிளாக இல்லை. இந்த நிஃப்டியோட ஸ்டாக், நிஃப்டியை ட்ராவல் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகும். நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாலோ ஆகுது அப்படின்னா ஐஆர்சிடிசி டெஃபினட்டாக ஃபாலோ ஆகும், அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோங்க, இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 643 ரூபா 40 ரூபா வரைக்கும் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் ஒரு பெரிய அளவுக்கு 1000 ரூபா வரைக்கும் மறுபடியும் போகுமா சார்ல, அது இப்போதைக்கு இல்லை. ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன், சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா இந்த ஸ்டாக்கோட ஃபால் அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த ஸ்டாக் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கில் வந்து எப்போதுமே ஒரு கான்ஃபிடென்ட்டே பாதி பேருக்கு இந்த ஸ்டாக்கில் உண்டு. இந்த ரயில்வே துறையை சார்ந்த விஷயங்கள் தெரிந்தவங்களுக்கும் இந்த ஐஆர்சிடிசி ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த பங்கை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் நஷ்டத்தை தராது, அது வரைக்கும் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. ஏன்னா ஸ்டாக்கில் வந்து எப்போதுமே ஒரு மூமெண்ட் வந்து ஹை மூமெண்ட் இருக்கும், மொமெண்டம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து விட்டு வெளியே போனவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர்றதுக்கு பார்க்குறாங்க. எஃப்ஐஐஸும் இதில் பெரிய லெவலில் இப்போ திருப்பி உள்ளே வராங்க, அதான் முக்கியமான விஷயம். 776 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் வச்சுருந்தவங்க இப்போ 782 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரைக்கும் புதுசாக ஆட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்லேயும் Q2 ரிசல்ட்டை நம்ம பார்த்துட்டோம், லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டும் 159.72% ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்கு. ஒரு வருஷத்தில் இந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் காமிக்கலை, நல்ல டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த ஸ்டாக்கை இதை பயன்படுத்தி வாங்கலாமானா டெஃபினட்டாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் உங்களுக்கு நிச்சயமாக லாபத்தை தரும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நீண்ட கால அடிப்படையில் பொறுமையாக தான் இருக்கணும். மினிமம் ஒரு 2 இயர்ஸாவது நீங்கள் வெயிட் பண்ணாதான் இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த பேஸ் ப்ரைஸை விட்டுட்டிங்கன்னா ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது, அதையும் நான் சொல்லிடுறேன். எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் 7.11%, டிஐஐஸை பொறுத்த வரைக்கும் 10.53% இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஸ்டாக்கோட முக்கியமான விஷயம். இது உண்மையில் ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ் தான். இந்த ஸ்டாக் வழியாக வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை போய் சாருது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இது ரயில்வே துறை சார்ந்த நிறுவனம், இதுக்கு இன்னொரு போட்டியான ஒரு நிறுவனத்தை வந்து பிரைவேட்டாக ஒரு ரயில்வேவே ஓப்பன் பண்ண முடியுமானா, அது முடியாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரயில்வேக்கு இவங்க தான் மோனோபோலி. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஸ்டாக்குங்க, இதுவும் அரசு துறை சார்ந்த பங்கு தான். இந்த பவர் கிரிட்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நெட் ப்ராஃபிட் இல்லை, வெறும் 4%. ஆனால் வந்த வருமானங்கள் பார்த்தீங்கன்னா 3781 கோடி. இதுக்கு முன்னாடி ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த நெட் ப்ராஃபிட் இதோட குவார்டர் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3690 கோடி வந்திருக்கு நெட் ப்ராஃபிட். இதில் வந்து ரொம்ப ரெவன்யூ வைஸ் பார்த்தீங்கனாலும் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வந்து 11,267 கோடி ரெவன்யூவாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 11,150 கோடி வரைக்கும் இருக்குது, கிட்டத்தட்ட 1.04% தான் அதிகரிச்சிருக்கு. ஆனால் நஷ்டத்துக்கு போல, இது எத்தனை காலங்கள் வேணாலும் இருக்கலாம். இது வந்து இப்போ ரெயின் சீசன், இதனால வந்து இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறது, விண்மில் வழியாக வரக்கூடிய பவர் குறையலாம், அதே நேரத்தில் ஹைட்ரோ பவர் அதிகரிக்கலாம். இது இது வந்து பவர் கிரிட்டில் இதெல்லாம் முக்கியமான ஒரு தரவுகளை பொறுத்து தான் இந்த பவர் கிரிட்டை பொறுத்தவரைக்கும் விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பவர் கிரிட் வந்து ஒரு எவர் கிரீன் ஸ்டாக் தான், அதில் எந்த டவுட்டுமே வச்சுக்கலாம். ப்ராஃபிட் வந்து நஷ்டத்துக்கு போகலை, பெரிய அளவு ப்ராஃபிட் வரலை, அதுதான் முக்கியமான விஷயமும் பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் 11,150 கோடியாக இருந்தது, இப்போ 11,267 கோடியாக ரெவன்யூ வந்திருக்கு. சரி, 1% வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஆனால் ஸ்டாக் ஒன்றும் பெரிய நஷ்டமாகிற மாதிரியான பங்குகள் இல்லை. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு போனஸுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஏற்றத்தில் தான் இருக்குது. இந்த பங்கை இப்போ வாங்கலாமானா, இல்லை இல்லை, இப்போது ஹை எண்டில் நிற்கிறார். 208-209 ஹை ப்ரைஸில் நிற்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் லாங் டேர்முக்கு நம்ம வச்சுக்கிறோம் சார் இப்போ ரிஸ்க் எடுக்கிறதுனால அப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல டிப்பில் பை பண்ணுங்கள். மார்க்கெட்டு சரியாமலாம் எந்த காலத்துலையும் இருக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலாம், டிவிடெண்ட்டுக்காகவும் ஆட் பண்ணலாம். இதோட டிவிடெண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7.09% இருக்குது. இதை நான் இதோட மார்க்கெட் கேபிட்டல் 1,93,452 கோடி, இதோட புக் வேல்யூ 89 ரூபாய். ஸோ இந்த ஸ்டாக்கோட
இபிஎஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, இல்ல இந்த இயரால் இருக்கு ரொம்ப கம்மியான விலையில தான் இருக்கு. 23.41% வந்து நெகட்டிவ்ல இருக்கு, அதான் முக்கியம். லோ பிரைஸ் 153 ரூபாய். இதுல பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு கீழே கண்டிப்பாக வரும், அந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். இந்த பவர் கிரிட்டை நீங்கள் நம்பியும் வாங்கலாம். ஏன்னா நம்மளோட பவர் கன்சப்ஷனுக்கு இனிமேல் வந்து இந்த பவர் கிரிட்டை தான் நம்ம நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பவர் தயாரிக்கலை, பவர் தயாரிக்கிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் எதுவும் செலவு பண்ணலை. இவங்களை பொறுத்த வரைக்கும் அதை டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்க போகிறாங்க, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பவர் கிரிட்டோட வேலை வந்து பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான், வேறு அதே மாதிரி வேற பெரிய அளவில் நீங்கள் ஒன்றும் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அந்தளவுக்கு இப்போதைக்கு இல்லை. ஆனால் அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய அளவில் பவர் ப்ரொடக்ஷன்லேயும் இவங்க இன்வால்வ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக வச்சுக்கலாம், உங்கள் போர்ட்ஃபோலியோவிலையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பங்கு, அதுலேயும் முக்கியமாக இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கட்டும், எஃப்ஐஐஸாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக இதை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்டாக்கு. இதில் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரும் ஒரு பார்ட் 2.41% வரைக்கும் ஹோல்டிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஒரு வருஷம் ரிட்டர்ன் 21.64%, 3 இயர்ஸ்க்கு 107% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நவம்பரில் வந்து இதுக்கு டிவிடெண்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நவம்பர் 16 அன்னைக்கு. ஸோ அதுலேயும் டிவிடெண்டுக்கும் இந்த பங்கில் பஞ்சம் இருக்காது. எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் 32%, டிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 13.22% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இரண்டு பங்குகளும் ஒரு நல்ல பங்குகள் தான், நல்ல டிப்பில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இப்போது பவர் கிரிட்டை டவுனில் பை பண்ணுங்கள், ஐஆர்சிடிசிலையும் இன்னொரு சின்ன டிப்பு கிடச்சா உள்ள என்ட்ரி கொடுக்கலாம். வேறு இதே மாதிரி என்ன பங்குகளை பற்றி உங்களுக்கு தெரியணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.